எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லாயிருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் பெருமாள் டிக்கோ. என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய டிப்ரெஷன்லாம் சொல்லும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க சொல்கிற பிரச்சனைலாம் வந்து என்னைய டிப்ரெஷனுக்குள்ளே போகிற அளவுக்கு அவங்களோட பிரச்சனை அப்படி இருக்கு. என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னடா இவங்க இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அவங்கள பார்க்க அப்படிங்கிற மாதிரி என்னைய டிப்ரெஷனுக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து சில பிரச்சனை சொல்கிறாங்க. என்னென்னா லவ் ஃபெயிலியர் இருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிறத வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது லவ் ஃபெயிலியர் இருந்து வெளியே வர. அதில் முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் அவங்க சொல்கிறேன் பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயினில் இருக்கும்போது, ஒரு டிப்ரெஷன் இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து எனக்கு மட்டும்தான் எப்படி இல்லாமா, இல்லை ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங், இல்லை கொஞ்ச நாள் தான் நான் இப்படி இருப்பேன், அதுக்கப்புறம் சரியாக போயிடும், அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவர் பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீங்களை உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக்கிறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து அப்செட் பண்ணிக்கணும். லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா பெயின் வந்து அப்செட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து எப்படி நடக்கிற காரியமாக அதெல்லாம் அதை மட்டுமே அக்செப்ட் பண்ணாதீங்க. லைஃப் பார்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஹாப்பினஸ்ஸு, சேடு, பெயின், டிப்ரெஷன் இந்த நாலும் சேர்ந்தது தாங்க வாழ்க்கை. இது நாலும் சேர்ந்தது தான் ருட்டீனாக வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து 6 மாதம் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருப்போம், 6 மாதம் பெயினாக இருப்போம், 6 மாதம் சேடாக இருக்கும்னு, ஒரு 6 மாதம் டிப்ரெஷன் இருப்போம். இதெல்லாம் வந்து கடந்து தான் வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த படிநிலை வர்றது தான் வந்து ஒவ்வொரு பெயினில் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குறோம். இந்த மாதிரி வந்து ஓவராக பாசிட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. இது நினச்சுன்னா நான் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பேன், அது நினச்சினா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் கோல் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இந்த பிஸ்னஸில் இப்படி நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அச்சீவ் பண்ணுங்கள். கோல் அச்சீவ் பண்ணி பெரிய ஆள் ஆனவங்கிட்ட போய் இன்ட்ரிவ் எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா பணமும் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் வந்து என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட், ஐ ஆம் டிஃப்ரெஷனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். ஓவரா வந்து திங்க் பண்ணி பாசிட்டிவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு எப்பவுமே ஹாப்பினஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பிரியாணி எல்லாரும் நல்லா தான் இருக்கும், ஆனா 3 வேளை அதையே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே இருக்காது. பழைய சோறு 1 வாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாதான் அதை சாப்பிடக்கூடிய பிரியாணியோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். வெயிலில் 2 மணி நேரம் காஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா நெய்லோட அருமை உங்களுக்கு தெரியும். அதுபோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்செட் பண்ணிக்கங்க. பெயின் வந்துச்சுன்னா அப்செட் பண்ணிங்க, டிப்ரெஷன் வந்து அப்செட் பண்ணிங்க, ஒரு காரியம் நம்ம விஷயத்து நடக்கும்போது அப்செட் பண்ணிங்க. ரெண்டாவது ஒரு ஃபீல்டு வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போகிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா இவங்க கூட வந்து இத்தனை நாளாக வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டோம், இந்த பையன் கூடயும் சரி இந்த பொண்ணு கூடயும் சரி இவ்வளோ நாள் வந்து ரொம்ப நெருங்கி கம்ஃபர்டபுளாக வந்துட்டோம், இப்போ இவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லைஃபே போயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளே திங்க் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இந்த மாதிரி வந்து வேறு யார் கூட இன்வெண்ட் கம்ஃபர்டபுளாக ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, தெரியுங்க பாருங்க. திரும்பி தெரிந்தது மாறி போகாதே, திரும்புகிற பக்கம் எல்லாம் பண்ணுங்க, திரும்புகிற பக்கம் எல்லாம் பசங்க, ராணி மாரி வச்சு காப்பாற்ற, ராஜா மாரி வச்சு காப்பாற்ற, எத்தனையோ பேர் இருக்காங்க. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான் பார்த்து உங்களுக்கான பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணுங்க. பெஸ்ட்டான ஆளை கண்டுபிடிச்சி நல்லா சூஸிங் வந்து கரெக்டாக பண்ணுங்க. இந்த மாதிரியாக நீங்கள் ஏதாச்சும் பேசணும், இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களை நீங்கள் ஏதாச்சும் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என்னுடைய இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி.